நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து இப்போ நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி புறா வந்து நம்ம கையில் வந்து நிற்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி புறா வந்து நம்ம கையில் வந்து நிற்கணும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் ஓகேவா அப்படி பழக்கும் போது அந்த மாதிரி பழக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் பழக்கிலாம் ஓகே அன்பா ஸோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் அல்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா புறாவுக்கும் உங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து என் கையில் வந்து நிற்கும் அப்படின்னா அது நிற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரே நாளில் வந்து நின்றாது புறா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் ஓகேவா அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இற போடுறோம் இல்லை இற போடும்போது ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து போடுவோம் ஓகேவா இப்போ மாடிலாம் நண்டு போடும்போது ரொம்ப தூரத்துலேருந்து போடக்கூடாது நம்ம பக்கத்துலேயே நின்று போடுற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ நம்ம பக்கத்தில் ரெண்டு இப்போ வந்து பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டேலாம் அந்த மாதிரிலாம் வராது கைக்கெலாம் வராது ஓகேவா அந்த மாதிரி நம்ம இற கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாம் வராது ரொம்ப லேட் ஆகும் ஓகேவா ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இல்லை ஒரு வாரம் நல்லா பழகின புறாவே இவ்வளோ நாள் ஆகும் ஓகேவா புதுப்புறம் ரொம்ப நாள் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போடும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கிலே போட்டுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பழக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பத்துலையே போட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கும் அதுக்குமான டிஸ்டன்ஸை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதுக்கு வந்து உங்களை பார்த்து பயம் வரக்கூடாது ஓகேவா நம்ம வந்து பயப்படக்கூடாது வந்து நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் இருக்கணும் எப்படி சொல்கிறது டக்குன்னு எதுவும் பொருள் இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது ரொம்ப சாதுவாக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களை பார்த்து பயப்படாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும் ஓகேவா ஸோ அப்படி தான் நம்ம வந்து பழக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும் ஸோ இன்னொன்று எப்படின்னா நம்ம வந்து யூனிக்காக பழக்க யுனிக்காக அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து எப்படி நான்பா அதாவது உங்களுக்கும் உங்கள் புறாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் இது பண்ணுற மாதிரி அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விசில் மாதிரி வச்ச இது பண்ணிக்கோங்க உங்களோட வாய்ஸில் தான் ஸோ தனியாக தெரிஞ்சிச்சு உங்களோட இது மட்டும் அதை வச்சே நீங்கள் பழக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டிங்க அப்படின்னா சின்னதுலேருந்தே ஸோ அடுத்து நீங்கள் கூப்பிட்டா மட்டும் தான் வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பழக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் ஓகே அன்பா ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம பழக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் நிறைய போடணும் அப்போ நம்ம பக்கத்தில் வந்து நமக்கும் அதுக்கும் பயம் இல்லாமல் இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் அப்படியே கீழே நிற்க வச்சே கையில் அப்படி இப்போ நான் கொடுக்கறேன்ல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் பக்கத்தில் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பயம் இல்லாமல் வந்து நிற்கணும் ஒரு சில பரோலாம் பார்த்திங்கனா தெரியுது உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் நிற்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பய பயத்தோடு நிற்குது லைட்டாக நம்ம கையை செஞ்சாலும் டக்குன்னு ஓடிது பாருங்க ஸோ ஒரு சில இது வந்து அப்படியே தில்லா வந்து நின்று அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த அந்த மாதிரிலாம் பயந்தெல்லாம் ஓடக்கூடாது அப்படி நின்று அது பாட்டில் யாராவது சாப்பிட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது பாட்டில் நிற்கும் ஓகேவா இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பயப்படாமல் அதாவது ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்கன்னா புறா வந்து பக்கத்தில் நீங்கள் போய் டக்குன்னு சரி பிடிச்சி பார்ப்போம் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சரி பிடிச்சி பார்ப்போம் புதுசாக புறாவில் இருக்கிறவங்க பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு பிடிப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ரூபா அது பயந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வராது ஓகேவா ஸோ அது நம்மகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேவா இந்த படம் இந்த பிடிக்கணும் இல்லை இந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது ஸோ நாலஞ்சு ரூபா இந்த மாதிரி பிடிச்சி அது அப்படி இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலஞ்சு ரூபா பிடிச்சி இது ஒரு மாதிரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக ஓகேவா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு இது இல்லாமல் நல்லா பழையிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கூட பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கையிலேயே கூட வந்து புறாலாம் நிற்கும் ஓரளவு நல்லா இந்த இப்போ வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரிலாம் நின்றுச்சுனா இப்போலாம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் நல்லா இதெல்லாம் ஓரளவு பழகிருச்சு இந்த ப்ரோலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா புறவுமே பழக்கிறது வந்து இந்த மாதிரி தான் பழக்கிறது ஓகே ஒரே நல்லா பழக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நம்பாது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே பழக்கலாம் அதாவது நம்ம அதை வந்து பயமுறுத்தாமல் நம்ம இது பண்ணி அது மாதிரி அதுக்கு பிடிச்ச அர வைக்கணும் சும்மா நீங்கள் அரிசியில் வச்சுக்கிட்டு அந்த அரிசியெல்லாம் வைப்போம்ல ஸோ அந்த மாதிரி அரிசிலாம் வச்சுட்டு நீ போட்டோன்னா அது வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு ஓகேவா அதுக்கு பிடிச்ச உணவு எப்படி சொல்கிறது இந்த கம்மம்பு பொட்டுக்கல்ல இந்த மாதிரியான பிடிச்ச உணவுகள் நீங்கள் வச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உணவுகளை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பழிக்கோங்க டெய்லி போட முடியலை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ எப்போவும் அரிசி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காமல் இது மாதிரி உணவுகளை வாரத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா தான் நம்ம புறாக வந்து எங்கேயும் போகாது நம்ம டே இருக்கும் ஓகேவா அது மாதிரி புலா பழக்கும்போது நீங்கள் வந்து பொட்டுக்களே வச்சு பழகுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் மற்ற அரிசி இதெல்லாம் வச்சா வராது பொட்டுக்கள் வச்சா டக்குன்னு வந்துரும் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு புறா கூட என் கைக்கு கூட வரும் ஸோ இந்த மாதிரி நீ ஈஸியாகவே பழகிக்கலாம் ஓகேவன்பா ஸோ அதை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நாமே பற்றி விட்டாலுமே அதுவே போகாது மறுபடியும் மறுபடியும் இந்த கைக்கு எடுக்கிறோம் இந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறோம் அதை வந்து பயமுறுத்திடக்கூடாது ஓகேவா அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிற்கிது அந்த மாதிரி அதுவே இப்போ இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் நிற்கிது அட்டாக்னு ஓடிச்சு பாருங்க இப்போ நிற்கிது இல்லை இது வந்து எந்த ஒரு பயமே இல்லாமல் அது பாட்டில் நிற்கும் என்ன நம்ம நம்மளே பற்றி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் அது வந்து நிற்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பழக்கிக்கிறணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்பா எப்படி சொல்கிறது எதுவும் நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்ல கொஞ்சம் யூனிக்காக பழக்கணுன்னா செம்மையாக இருக்கும் அதாவது நம்மளோட நம்ம விசில் அடித்தால் மட்டும் வந்து கையில் நிற்கிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் யார் வந்து கை நெட்டினாலும் நிற்காமல் நம்ம மட்டும் வந்து இது பண்ணால் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைன்னுபா ஸோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் பழக்கணும் புறாவை பழக்கிறது ஓகேவா ஸோ அளவுக்கு பயம் இல்லாமல் நிற்கிது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிறணும் ஓகேவா ஸோ மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை வேறு எது மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அன்பா ஸோ புறா நம்மளோட இன்ட்ரோ முதல்ல பாருங்கள் எதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க ஸோ ஏற்கனவே புறா கூடு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது என்னென்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்றோம் ஓகேப்பா சூப்பராக ஃபர்ஸ்ட் வந்து பழக்கிறது இப்படி தான் இந்த மாதிரி தான் வந்து பழக்கிக்கிறது ஸோ அவ்வளோதான்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பா